ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 19 June 2019 நடப்பு நிகழ்வுகள், அதாவது தமிழகம், இந்தியா மற்றும் உலகில் நடைபெற்ற முக்கியமான நிகழ்வுகள், அதை பற்றி இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம். முதலாவது தமிழக நிகழ்வுகள். சிறப்பு நிலை நகராட்சியாக இருந்த எந்த நகரத்தை அவசர சட்டம் மூலம் மாநகராட்சியாக தமிழக அரசு தரம் உயர்த்துள்ளது? இதற்கான விடை ஆவடி. சமீபத்தில் நாகர்கோவில், ஒசூர் நகராட்சிகள் மாநகராட்சிகளாக தரம் உயர்த்துவதாக அறிவிக்கப்பட்டது. இந்த வகையில் தற்போது 14 மாநகராட்சிகள் உள்ளன. அடுத்ததா தேசிய நிகழ்வுகள். பிரதம மந்திரி ஜன் ஔஷாதி பரியோஜனா என்ற திட்டம் கீழ்கண்டவற்றுள் எதனுடன் தொடர்புடையது? இதற்கான விடை மருத்துவத்துறை. இது மத்திய அரசின் மலிவு விலையில் மருந்துகள் வழங்கும் முதன்மை திட்டமாகும். 2018 December 31 நிலவரப்படி நாடு முழுவதும் 4677 அதிகமான ஜன் ஔஷாதி கேந்திராக்கள் செயல்படுகின்றன. ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் 2019 டிஸ்டிங்கிஷ்டு அலுமினி அவார்ட் யாருக்கு வழங்கியுள்ளது? இதற்கான விடை நிர்மலா சீதாராமன் மற்றும் எஸ் ஜெய்சங்கர். ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மற்றும் வெளிவிவகார அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கருக்கும் புகழ்பெற்ற முன்னாள் மாணவர் விருது வழங்கி கௌரவித்துள்ளது. சுற்றுச்சூழல் நட்புறவு முயற்சியில் பிளாஸ்டிக் கழிவுகளை பயன்படுத்தி சாலையை அமைத்த நகரம் எது? இதற்கான விடை லக்னோ. இந்த சுற்றுச்சூழல் நட்பு சாலை கோமதி நகர் காவல் நிலையத்திலிருந்து இந்திய மேலாண்மை நிறுவனம் லக்னோ வரை சோதனையாக கட்டப்பட்டு வருகிறது. அடுத்ததா உலக நிகழ்வுகள். கிர்கிஸ்தான் நாட்டின் மிக உயர்ந்த தேசிய விருதான மானஸ் ஆர்டர் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் டிகிரி என்ற விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? இதற்கான விடை ஜி ஜின்பிங். இந்த விருது அண்மையில் நடைபெற்ற ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு உச்சி மாநாட்டில் வழங்கப்பட்டுள்ளது. இந்தியா மற்றும் மியான்மர் நாட்டு இராணுவத்தினர் இணைந்து அவரவர் எல்லைப் பகுதியில் 3 வார காலத்திற்கு மேற்கொள்ளும் கூட்டு பயிற்சியின் பெயர் என்ன? இதற்கான விடை சன்ரைஸ் 2. அசாம் ரைபிள்ஸ் படையினரும் இந்த நடவடிக்கையில் இணைந்து கொண்டனர். இவர்கள் மணிப்பூர், நாகாலாந்து மற்றும் அசாம் பகுதியில் செயல்படும் பல தீவிரவாத குழுக்களை குறிவைத்து இந்த நடவடிக்கையை மேற்கொண்டனர். ஆபரேஷன் சன்ரைஸ் 1 2019 பிப்ரவரி நடத்தப்பட்டது. 2019 நமஸ்தே தாய்லாந்து எனும் 2 நாள் திரைப்பட விழா எங்கு நடைபெற்றுள்ளது? இதற்கான விடை டெல்லி. 2019 June 15-16 ஆகிய தேதிகளில் நமஸ்தே தாய்லாந்து எனும் 2 நாள் திரைப்பட விழாவானது டெல்லியில் நடைபெற்றது. இது தாய்லாந்து கலாச்சாரத்தின் பன்முகத்தன்மையை கொண்டாடும் பிரம்மாண்டமான விழாவாகும். தாய்லாந்து கேபிட்டல் பேங்காக், கரன்சி பாட். ஐக்கிய நாடுகள் சபை வெளியிட்ட ஆய்வறிக்கையில் எந்த ஆண்டுக்குள் இந்தியாவின் மக்கள் தொகை சீன மக்கள் தொகையை விட மிஞ்சும் என தெரிவித்துள்ளது? இதற்கான விடை 2027. ஐக்கிய நாடுகள் சபை அது வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்குவார்டர்ஸ் நியூயார்க் யுனைடெட் ஸ்டேட்ஸ். அதோட செக்ரட்டரி ஜெனரல் ஆண்டனியோ குட்ரேஸ். அடுத்ததா பொருளாதார நிகழ்வுகள். லிப்ரா என்ற பெயரில் பிட்காயின் போன்ற மெய்நிகர் நாணயத்தை எந்த நிறுவனம் அறிமுகம் செய்துள்ளது? இதற்கான விடை ஃபேஸ்புக், பேபால், ஊபர், ஸ்பாட்ஸ்பை, விசா, மாஸ்டர் கார்டு உள்ளிட்ட முன்னணி நிறுவனங்களுடன் இணைந்து அறிமுகப்படுத்தப்படும் இந்த மெய்நிகர் நாணயம் இன்னும் 12 வாடிக்கையாளர்கள் பயன்பாட்டிற்கு வரும் என தெரிவித்துள்ளது. பிட்ச் நிறுவனம் வெளியிட்ட தகவலில் 2019-20 நிதியாண்டில் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி எவ்வளவு சதவீதமாக இருக்கும் என மதிப்பிட்டுள்ளது? இதற்கான விடை 6.6%. நடப்பு நிதியாண்டில் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி 6.8% இருக்கும் என முன்னர் மதிப்பிட்டிருந்தது. ஆனால் கடந்த ஓராண்டாக தயாரிப்பு மற்றும் வேளாண் துறைகளின் வளர்ச்சி மந்த நிலையில் இருந்து வருவதற்கான அறிகுறிகள் தென்பட்டன. அதன் காரணமாக நடப்பு நிதியாண்டில் பொருளாதார வளர்ச்சி 6.6% இருக்கும் என மதிப்பிட்டுள்ளது. 2020-21 7.1% இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2021-22 7.0% இருக்கும் அப்படின்னு மதிப்பிட்டிருக்காங்க. அடுத்ததா முக்கிய தினங்கள். நீடித்த அறுவை சுவை உணவியல் தினம், அதாவது சஸ்டைனபிள் கேஸ்ட்ரானமி டே, எப்போது அனுசரிக்கப்படுகிறது? இதற்கான விடை June 18. அடுத்ததா விளையாட்டுச் செய்திகள். ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் துரிதமாக 11,000 ரன்களை கடந்த கிரிக்கெட் வீரர் யார்? இதற்கான விடை விராட் கோலி.
276 இன்னிங்ஸ்களில் 11,000 ரன்களை கடந்து சாதனை படைத்திருந்தார் சச்சின். ஆனால் விராட் கோலி வெறும் 222 இன்னிங்ஸ்களில் 11,000 ரன்களை கடந்து புதிய சாதனை படைத்துள்ளார். மேலும் இச்சாதனையை புரிந்த 3வது இந்திய வீரர், 9வது கிரிக்கெட் வீரர் என்ற சிறப்பையும் பெற்றுள்ளார். ஃப்ரெண்ட்ஸ், நேற்று பார்த்த 5 கேள்விகளுக்கான விடைகள் இப்ப டிஸ்கஸ் பண்ணலாம். முதலாவது கேள்வி, சுகோய் 30 போர் விமானத்தின் மூலம் துல்லியமாக தாக்கும் திறன் கொண்ட 500 கிலோ வெடிகுண்டு சோதனை செய்த நாடு எது? இதற்கான விடை இந்தியா. தெற்கு சூடானுக்கான ஐநாவின் படைத்தளபதியாக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? இதற்கான விடை சைலேஷ் தினேகர். 2019 ஆண்டிற்கான G20 மாநாடு எங்கு நடைபெற உள்ளது? இதற்கான விடை ஒசாகா, ஜப்பான். 17வது நாடாளுமன்றத்தின் இளம் வயது உறுப்பினர் யார்? இதற்கான விடை சந்திராணி முர்மு. சிக்கிம் மாநில முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளவர் யார்? இதற்கான விடை பிரேம் சிங் தமாங். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான 5 கேள்விகள் பார்க்கலாம். முதலாவது கேள்வி, 350 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் சுப்ரீம் புல்லட் ரயிலை இயக்கி சாதனை படைத்துள்ள நாடு எது? இரண்டாவது கேள்வி, உலக ஆமைகள் தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? மூன்றாவது கேள்வி, இந்தியா நிலத்திலிருந்து வானில் உள்ள இலக்கை தாக்கி அழிக்க வல்ல ஆகாஷ் MK1S ரக ஏவுகணையை வெற்றிகரமாக எங்கு சோதனை செய்துள்ளது? நான்காவது கேள்வி, ஒடிசா மாநிலத்தில் 5வது முறையாக பதவியேற்கும் முதல்வர் யார்? ஐந்தாவது கேள்வி, இந்திய ராணுவ வீரர்கள் நலனுக்காக கரூர் வைசிய வங்கி எவ்வளவு நிதியுதவி அளித்துள்ளது? ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேள்விகளுக்கான டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் நாங்கள் ஏற்கனவே போட்டிருக்க வீடியோல இருந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். இதற்கான விடைகள் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. நாளைக்கு இதற்கான விடையை டிஸ்கஸ் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், சக்தி அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு புதிய நடப்பு நிகழ்வுகளோடு அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.